श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किकचेतसि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशति अप्सुत्कुरुपरम्पराये नमः नेति भास्कर वेदांतीयरुडैय पक्षत्तै खंडिच्चार स्वामि अवा पक्षत्तिले இந்த மாதிரி அம்சத்துவம் வராது அப்படின்னா சமாதானம் சொல்லிவிட்டார். இனி அத்வைத பட்சம், இவனுக்கு வந்து ஆச்சாரியாளுக்கு அத்வைத பட்சம் சாங்கர பட்சம் அப்படின்னு சொல்றது கூட இவனுக்கு பிடிக்கலையாம். இவன் என்ன பண்றாருன்னா மிருஷாவாரி பட்சம், மிருஷாவாரி பொய் பொய் நிச்சய நிச்சயம் சொல்றான் இல்லையா, அவனுடைய பட்சத்தை கண்டிக்கிறோம் அப்படின்னுட்டுதான் பிரதிஜை பண்றாரு. இங்க அது எல்லாருமே ஐசங்க வியாக்கியான பதயோஜனையோ அல்லது குமார வளரசிங்கனோ எல்லாம் இப்படிதான் சொல்றாரு. ஏன்னா அவ்வளவு ஒரு இது மனசுல கஷ்டம். ஏன்னா வேதம் சொல்ற பிரம்மத்தை ஒத்துப்பேன், ஆனால் அவனுடைய விபூதியாக சொல்லக்கூடிய இந்த லீலா விபூதியோ நிச்சய விபூதியோ பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களோ இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது என்ன நியாயம்? மனசுல ரொம்ப கஷ்டம். அதனால மிருஷாவாரியருடைய பட்சத்தை சுவாமி வந்து இப்ப நிரசிக்கிறார். பாஸ்கர பட்சம் உபகித பிரம்மவாதி, உபகித பிரம்மவாதம் அது சொல்லி எடுத்து இப்போ மிருஷாவாதி எல்லாமே பொய்ன்னு சொல்லி அஜானத்தினால கல்பிதம், அஜானத்தினால கல்பிதமான ஒரு பட்சம் அதுதான் இங்க சொல்றது அது அப்படின்னு அவர் சொல்ற. அதாவது என்னன்னா பொய்யா இருக்கக்கூடிய ஒரு அஞ்ஞானத்தினால உண்டானது, மாயையினால உண்டானது அதுதான் சமுத்திரம் ஆகுது. பொய்யான ஒரு அஞ்ஞானமாகிற சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல நிறைய இது தரங்கங்கள் வேவுன்றாலே அலைகள், அலைகள் வந்து நிறைய வருது. அதுதான் புத்தி ரூபமான பரிணாமத்தை அடைகிறது. அந்த புத்தின்னா என்னதே அந்தக்கரணம் அப்படின்னு சொல்ற, அந்தக்கரணம் என்கிற அலைகள், அதாவது புத்தி புத்தியா புத்தி ரூபமா பரிணாமத்தை அடைஞ்ச அந்தக்கரணம் என்று சொல்லப்படக்கூடிய அலைகள் அதுலேருந்து அயுத்தத்தி ஆகுது. அது சந்திரன் என்பதானது பிரம்மம். ஏன்னா பொதுவா நம்ம பார்க்கிற மொழியோ இந்த அன்னைக்கு கூட சொன்ன பாருங்க, ஒரு அலை அடிக்கிறது ஒரு குளமே பார்த்துக்கோங்களேன், ஒரு குளத்துல நம்ம குளத்தங்கரைக்கு போனோம், அந்த குளத்தங்கரையில போச்ச காஞ்சி வர்றது சந்தியாவனம் இப்பெல்லாம் கதவு அந்த இதை பூட்டி வச்சுட்டா, அத்திகரி வரதை இருக்கிற அனந்த சுரஸ் அதை பூட்டி வச்சுட்டா, அவன் அனுபவம் நல்லது கோதரம் நினைச்சிட்டு இருக்கா, அதை உபயோகப்படுத்தாதனாலே இது கெட்டு போயிடுமா. அந்த இதுல வந்து புஷ்கரணியில சந்தியாவனம் நடப்போம், போனா அங்க லைட் எல்லாம் இருக்கும் கரைகள்ல, அந்த ஜலம் அலை அடிக்கச்ச அந்த வழக்கு இருக்கும் இல்லையோ டியூப்லைட் எல்லாம் அங்க மாட்டி வச்சிருப்பான், அதனுடைய அலை அடிக்கச்ச அழகழகா அது இதுவாகும், அதனுடைய பிரதிபிம்பம் தெரியும். இதுதான் இப்ப இங்க சொல்றது சந்திரஸ்தானத்துல பிரம்மம் இருக்கு. ஒரு அஞ்ஞானம் என்னும் ஒரு சாகரம் சமுத்திரம், அஞ்ஞானம் மாயா சத்துவத்தினால சொல்லப்பட்டது ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல அலைகள் நிறைய இருக்கு. அந்த அலைகள்னா என்னது அப்படின்னா புத்தி ரூபமா பரிணமிதமான அந்த கரணங்கள், அந்த கரணங்கள்னா அது அந்த கரணத்தி சைதன்யம் அவ சொல்றாரு, இது வந்து ஒரு அச்சேதனம் தான் சொல்றாவ, அந்த மாதிரிதான் இருக்குது. அதுதான் இது, அதாவது அந்த அலைகள்ல அந்த அலைகள் இருக்கும் அந்த கரணம், அந்த கரண ரூபமான அலைகள் இருக்கு பாருங்க, புத்தி ரூபா பண்ணமான அந்த கரணங்கள், அது மனசு சித்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை விருத்தி செய்யணும்னு அவர் சொல்ற. அதுல இந்த சந்திரனாகிற பிரம்ம இருக்கோல்லையோ அதுல பிரதிபலிக்கிறது, பிரதிபலிக்கிறது அந்த பிரதிபலிக்கச்ச அதுல ஒவ்வொரு சாயோட எடுத்து பாருங்கோ, ஒவ்வொரு அலையிலையும் அதுல ஒவ்வொரு அந்த அலையிலையும் பல அவயவங்கள் இருக்கு, அதுல பல சந்திரன்கள் நம்ம பார்க்க முடியும். அந்த ஜலம் அப்படி எவ்வளவு தழும்புறதோ அவ்வளவு நாம வந்து இந்த சந்திரன்களை
பல சந்திரன்களாக பார்க்கலாம். அதனால அவைகள் தான் ஜீவன்கள் அப்படின்னு பார்த்துடுறா. அந்த சாயான்னா பிரதிபிம்பம். இவ என்னாச்சு, ஒரு அஞ்ஞானமாகிற சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல நிறைய அலைகள் உண்டாகிறது. அந்த அலைகள்லாம் என்னது அப்படின்னா புத்தி ரூபத்தை அடைந்த அந்தக்கரண விருத்தி செய்கிறீங்க, அதுதான் அது. அதுல சந்திரனாகிற பிரம்மம், சந்திரஸ்தானத்துல இருக்கக்கூடிய பிரம்மமானது இந்த அலைகள்ல வந்து அப்படியே பிரதிபிம்பிக்கிறது, பிரதிபிம்பம் வருது, அப்படியே மேல 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 பிரதிபிம்பம் வருது. அந்த பிரதிபிம்பத்துல தெரியறது பாருங்க, பிரம்மமா பிரம்மமா தெரியலையா அது, அந்த அந்த கரணம் கொஞ்சம் அதுலதான் இந்த பிரதிபிம்பம்ன்றது தெரியறது, பிரம்மமாகிற ஒரு பிரதிபிம்பம். அதுதான் சாயை அப்படின்னு பேர். சாயின்னு என்ன, ஆனா இந்த இடத்துல பிரதிபிம்பம் அர்த்தம் பண்றான். இதுதான் ஜீவன்கள், ஜீவன்கள் இந்த பிரதிபிம்பம் தான் ஜீவமா இருக்கு. அதுதான் அந்த இடத்துல அம்சத்துவம் சொல்லப்படுறது. உண்மையிலேயே என்னாச்சு, அம்சம் மாதிரி இருக்கும்னு அர்த்தம். உண்மையிலேயே அம்சம் இல்லை, பிரம்மன் தான் அது. பிரம்மன் தான் அங்க பிரதிபலிக்கிறது, பிரம்மமே பிரதிபலிக்கிறது, அதனுடைய அம்சம் தான் இங்க இருக்கு. அதுதான் அம்சம், ஜீவனா இருக்கிறது. உண்மையிலேயே ஜீவன்றது ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் கூட சுவாரஸ்யம் தெரியுமோ, இது வந்து சுரேஸ்வராச்சாரன்றவர் சொல்ற சொல்ற பட்சம், சுரேஸ்வராச்சாரன் சொல்ற பிரதிபிம்ப பட்சமாகும். இப்படி அவளே நிறைய அத்வைகள்லயே நிறைய பேர் இருக்கா, அத்வைகள்லயே நிறைய மதங்கள் இருக்கு. கூடார்த்த சங்கிரகத்துல பரகாள சுவாமி ஸ்ரீபாஷத்துக்கு வியாக்கியானம் பண்ண மகான், அவர் வந்து கூடார்த்த சங்கிரகம் பேர். அதுக்கு 100 பக்கம் இருக்கக்கூடிய விஜயாசாரிகரணத்துக்கு 1000 பக்கத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அப்படிப்பட்ட பெரிய மகான். அப்புறம் அவர் சபையில சொல்லுவா, அவர் வந்து ஏதோ சபை நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த மகன் என்ன பண்ண நேரம், ஒருத்தர் விஷயம் சொல்லச்சேன், கேள்வி கேட்ட நேரம் இதை சுவாமி கேள்வி கேட்கிறார். அவன் இன்னொருத்தர் சொன்னேரா, இது வியாகரண விஷயமாச்சே அப்படின்னு சொல்லிட்டேரா ஒரு பண்டிதர். உடனே சுவாமிக்கும் அவன் வந்துருப்பான். சுவாமி அவ பாஷையில கேட்டாராம், அந்த இது மைசூர் பாஷை, நமக்கு வியாகரணம் தெரியாதோ, நமக்கு வியாகரணம் வராதோ, 5 வியாகரணம் சொல்லட்டோமோ, 9 வியாகரணங்கள், எல்லா வியாகரணமும் நான் பார்த்து சொல்லிருக்கேன், என்ன வியாகரணம் தங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் சொல்லட்டுமோ அப்படின்னு கேட்டாராம். அப்படி விட பெரிய பண்டிதர், பெரிய பண்டிதர். அவர் சிஷ்யெல்லாம் ரொம்ப சமர்த்தமானவர், நம்ம காலத்திலேயே பார்த்துருக்கோம். இப்பவும் சுவாமிகள் இருக்கிற கொத்திமங்கலம் வரதாச்சார சுவாமி, அவங்க அண்ணாதுர சுவாமி, ES வரதாச்சாரியர், சர்வூர் வரதாச்சார சுவாமி, 3 வரதத்தலைவன்னே சொல்லுவார். அதுக்கு முன்னாடி ஆத்மக்கூர் தீட்சாச்சாரியர்லாம் இருந்திருந்தார். பெரிய பெரிய மகான்கள்லாம் அவர்கிட்ட கலட்சேபம் பண்ணவாள்லாம் இருந்தா. ரொம்ப எங்க மாமனார் சுவாமி சொல்லுவார், இப்ப பரகாலம் இடத்துல யார் வேணாலும் எங்க உட்காந்து வேணாலும் சாப்பிடலாம்னு ஆயிடுச்சு. அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ள சாப்பிடுற இடத்துக்கு போனாக்கா சுரூபவான்கள் ஒண்டிதான் சாப்பிட முடியுமா? ஸ்ரீவைஷ்ணவாளா இருந்தாலும் அவ சுரூபத்தோட இருக்கும், குடமை வச்சுண்டு 12 திருமணங்கள் வச்சுண்டு வைதிகமா இருக்கிறதான் வந்து அங்க உட்காந்து சாப்பிடலாமா? அந்த மாதிரி வைதிகமா இருந்த ஒரு பெரிய சிஸ்டர், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மடத்தை பத்தி. அந்த சுவாமி, அந்த சுவாமி வந்து இந்த அத்வைத பட்சத்தை பத்தி எழுதச்ச 1-2 பட்சம் எழுதுற, நிறைய பட்சங்கள் எழுதியிருக்கார். எக்கச்சக்க அத்வைத பட்சங்கள் இருக்கு நம்ம கிட்ட இல்லையான்னா, நாம ஸ்ரீவைஷ்ணவாலும் இல்லையோ, ஸ்ரீவைஷ்ணவாலும் ஒத்துமையே வராது. அது ஏன்னா பாருங்க, வடகடை அப்படின்னு எடுத்துட்டா முனிச்சர் வைத்தார் மடத்தார், அதுல வந்து பரகாலம் மடத்தார், ஆண்டவன் ஆசிரமத்தார், பௌண்டரியூர் ஆசிரமத்தார், நாவல் பாத சம்பிரதாயம், கேதாரமிட்டி சம்பிரதாயம், எத்தனை சம்பிரதாயங்கள் இருக்கு. ஆனா இதுல என்ன தெரியுமோ, ஆச்சாரிய பரம்பரை தான் வேறுபடுறது. தத்துவங்கள்ல ரொம்ப 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 குறைவு பேதமே. நம்ம சித்தாந்தத்துல தத்துவங்கள்ல குறைவு. வெங்கடாச்சாரியார் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் கூட 18 தான் பேதங்கள். அது கூட பிராட்சி விஷயம், அந்த மாதிரி உபாய விஷயம், பிராட்சி விஷயம், உபாய விஷயம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேதம்.
அதெல்லாம் கூட வைபவவாதமா எடுத்து போகணும், யோஜனா வேதம்னு சொல்லிட்டு போயிடணும். அந்த மாதிரி நிறைய பேதங்கள் இருக்கு அத்வைத பட்சத்துல. இப்ப இது என்ன, சுரேஸ்வராச்சாரியருடைய பட்சம், அதுதான் பிரதானமானது, பிராச்சீனமான பத்திரிகை அது. ஏன்னா சுரேஸ்வராச்சாரியன்றவர் சங்கராச்சாரியருடைய காலத்துல இருந்தவர், அதனால அதுதான் வச்சுப்பாரு. ஏன்னா பிரதிபிம்பவாதம் இன்னும் சில பேர் பாமணிக்காரர்லாம் வாசஸ்வரம்னா அவச்சேதவாதிகள் அப்படின்னு சொல்லுவார். அது போட்டோம். இந்த மாதிரி இவாழ்லயே இந்த மாதிரி சொல்றா, இந்த மாதிரி ஒரு பேதம். சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல நிறைய அலைகள், அந்த அலைகள்ல சந்திரனானது பிரதிபலிக்கிறது. அந்த சந்திரன் பிரதிபலிக்கிறதோ இல்லையோ, பிரதிபிம்பம், அந்த பிரதிபிம்பம் தான் வந்து இந்த இடத்துல ஜீவன். சந்திரன்றது பிரம்மம், சமுத்திரங்கிறது ஒரு மாயையாகிற அஜ்ஞானம், அஜ்ஞான சாகரம் அது. அதுக்குள்ள நிறைய அலைகள் இருக்கு, புத்தி ரூபமா பிரணந்தமான அந்த கரணங்கள் நிறைய இருக்கு. அவைகள் வந்து சந்திரன், அவைகளிடத்துல சந்திரனானது அது பிரம்மன்ற சந்திரனானது பிரதிபிம்பமா வருது. அதுதான் இங்க வந்து ஜீவன் சொல்றது, அதுதான் பிரம்மத்துக்கு அம்சமா இருக்குன்னு சொல்றது அப்படின்னு அவர் சொல்றார். அதனால என்ன எடுத்து எல்லாமே பொய், மிருஷா, பொய்யான அந்த கரணம், பொய்யான புத்தி, பொய்யான பிரதிபிம்பம், அதுதான் இந்த பிரம்ம ஜீவன்றது, எல்லாமே பொய் அப்படின்னு அவர் சொல்றோம். இதுதான் அவருடைய பட்சம், அப்படிப்பட்ட அம்சத்துவத்தை அவர் வச்சுக்கிறார். இப்படி அங்கீகரிச்சான்னாக்கா அத வந்து கண்டனம் பண்றார் சுவாமி. சரி, பொதுவாவே நீ வந்து சொல்றதுக்கு கேட்டா இத பொதுவாவே இந்த மாதிரி பிரதிபிம்பத்தை யார் பார்ப்பார்? நான் வந்து கண்ணாடி பின்னாடி நிற்கிறேன், கண்ணாடி பின்னாடி நின்றுனாக்கா நான் தானே பார்ப்பேன் அந்த பிரதிபிம்பத்தை, என்னுடைய பிரதிபிம்பத்தை நான் தான் பார்க்கறேன். அல்லது நீங்க யாரா வந்து நிற்கிறீங்க கண்ணாடி பின்னாடி, நான் பக்கத்துல இருந்து பார்க்கறேன். அப்ப பார்க்கச்ச யாரு திரஷ்டாவா இருக்கானோ அவன் தானே இந்த பிரதிபிம்பத்தை பார்ப்பான். இங்க பிரதிபிம்பத்தை பார்க்கறது யாரு? யாரு இங்க பிரதிபிம்பத்தை பார்க்கிறா? நீ சொல்லு, நான் பதில் ஒத்துக்கிறேன். ஏன்னாக்கா பிரம்மனோ, பிரம்மனை பார்க்கறதா, பிரம்மம் பார்க்கறதா, அல்லது ஜீவன் பார்க்கிறானா, அல்லது ஒரு அச்சேதனம் அது பார்க்கறதா, அல்லது வேற யாரா ஒருத்தர் பார்க்கிறாள் பாதுகாங்க, பிரம்மமாகிற ஜீவனையே பார்க்கறதா, அல்லது ஒரு அச்சேதனம் பார்க்கறதா, அல்லது தனியா ஜீவன் ஒண்ணு கல்பிதமான ஜீவன் பார்க்கறதா, கடைசியில வேற ஒருத்தன் எவனோ ஒருத்தன் பார்க்கறான், எப்படின்னு நிகழ்ப்போம். அது அந்த காலத்து இது ஸ்டைல், ஒரு ஸ்டைல் கிரந்தங்கள்ல எழுதச்ச விகல்பம் பண்ணி தோழிக்கிறது. ஏன்னா ரொம்ப சுலபமா புரியும், விகல்பம் பண்ணி தோழிச்சாக்கா ரொம்ப சுலபமா நமக்கு எல்லாம் புரிஞ்சிடும். அதனால விகல்பிச்சுதான் தோழிப்பான் அந்த காலத்துல. இத எப்படி தோழிக்கிற? பொதுவா நீ வந்து பிரதிபிம்பம் சொல்லிட்ட, இந்த பிரதிபிம்பத்தை பார்க்கறது யார்? காரணம் இந்த பார்க்கறது ஒருத்தன் கிடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பட்சமே ஒடிஞ்சு போயிடும், அவனுடைய பட்சமே ஒடிஞ்சு போயிடும். ஏன் அப்படின்னா இந்த பார்க்கறதுன்றது பொய்யான வஸ்துவ, பொய்யான ஒருத்தன், பொய்யான ஞானத்தினால பொய்யான அஞ்ஞானத்தை சென்று உண்டான வஸ்துவ எப்படி பார்ப்பான்? இதை பார்க்கவே முடியாது அப்படின்றது சுவாமி திரவுள்ளம். இவன் என்ன இருது, இவன் பொய், எல்லாமே பொய் தானே, நீ எதை நீ சொல்ல போற? யார் பார்க்கறா எனக்கு சொல்லிப்போ, பிரம்மம் பார்க்கறதுன்னு சொல்றியா? பிரம்மம் பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னாக்கா பொதுவாகவே அவன் என்ன சொல்றா, ஏற்கனவே பார்த்துட்டோம், ஞாத்ருத்வம், திரஷ்டத்துவம், மந்திருத்வம் இந்த மாதிரி சுபாவங்கள் ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மான்றது ஒண்ணுதான், அது பிரம்மந்தான். அந்த பிரம்மத்துக்கு திரஷ்டத்துவம் பார்க்கிறதோ பார்த்தல் என்னும் இருக்கிறே அது கிடையாது. கேட்கல், கேட்கறது, பார்க்கறது, நினைக்கிறது, சாப்பிடுறது, அனுபவிக்கிறது, முகர்ந்து பார்க்கறது, என்ன என்ன கர்த்தர் தர்மங்கள் இருக்கோ எதுவுமே கிடையாதுன்னு அவர் சொல்றார்.
அதெல்லாம் அந்த கரணமான அச்சேதனத்துக்கு தான் இருக்குது, பிரம்மத்துக்கு கிடையாது அப்படின்னு அவருடைய பட்சமா இருக்கு. பிரம்மத்துக்கு அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது, நீயே ஒத்துட்ட பிரம்மத்துக்கு கிடையாதுன்னு. அதனால இந்த பிரம்மன் தான் திரஷ்டா அப்படின்னு உன்னால சொல்லவே முடியாது. ரெண்டாவது, ஏன்னா சரி அந்த பிரம்மன் தானே ஜீவனே, அது ஜீவன் தான் அப்படின்னு சொன்னா அதுவும் முடியாது. ரெண்டு அதுக்கப்புறம் வரலாம். அது இப்ப அச்சேதனமா ஏதாவது ஒண்ணு பார்க்குமா அப்படின்னா அது அச்சேதனமாச்சே. அச்சேதனமான ஒரு வஸ்துவுக்கு ஞானமே இல்லையாச்சே. ஞானமே இல்லாத ஒண்ணு எப்படி பார்க்கும்? அச்சேதனம் தானது. அச்சேதனமா இருக்கிறதுனாலயே அது பார்க்கவே பார்க்காது. அதனால அந்த திரஷ்டத்துவம் எப்படி இந்த அச்சேதனத்துக்கு வந்தது? பிரம்மத்துக்கும் வராதுன்னு சொல்லிட்டோம், அச்சேதனத்துக்கும் வராதுன்னு சொல்லிட்டோம். அப்படியான வேற எதுக்கு? சரி ஜீவனுக்கு வருமா? ஜீவனே ஜீவன் முதலானவற்றை கல்பிச்சு அந்த ஜீவனே எல்லாம் பார்க்கறது அப்படின்னா அதுவும் தவறு. ஏன் தவறு அப்படின்னா, தான் தன்னையே கல்பிச்சுட்டு தன்னையே தானே பார்க்கணும்னு எப்படியாது? ஆத்மாசிரய தோஷம் பேர் இருக்கு. தானே எல்லாம் பண்ணிக்க முடியுமா? தன்னைத்தானே தானே கல்பிச்சுக்கிறது. இப்ப கல்பிக்கிறதுக்கு முன்னாடி அது இல்லவே இல்லையே, கல்பிக்கிறதுக்கு முன்னாடி அது இல்லவே இல்லையே. அப்படின்னா அந்த ஜீவனை யாரு கற்பிச்சா? அந்த ஜீவனை கற்பிக்கிறது ஒரு ஜீவனம் தான்னாக்கா, அந்த ஜீவனை யாரு கற்பிச்சா? எத்தனை அனவஸ்தா தோஷங்கள் பாருங்க. தேசியனுடைய தர்க்கங்கள்லாம் எவ்வளவு அற்புதமான தர்க்கங்கள். கொத்திமங்கலம் சுவாமி தத்தம் தாக்கலா போய் வியாக்கியானத்துல எழுதுற விஷயத்து, தேசியனுடைய ஆச்சாரியருடைய தர்க்கத்தை பாருங்கோ. ஆச்சாரியர் சொல்றதுல அயக்ரீவனாவே மாறிடுவேன், ஏன்னா சொல்ற வித்யாதி தேவத்தை. அந்த வித்யாதி தேவத்தினாலதான் தர்க்கத்தையே பண்ண முடியும். அதனால இது கேட்கறது, இந்த அவன் அந்த இது கேட்டானோ இல்லையோ அதுக்கு பதில், தன்னைத்தானே ஒண்ணு கல்பிச்சுக்குமா? தன்னால கல்பிக்கப்பட்ட ஜீவனை தானே பார்க்கறது. அப்ப தன்னால கல்பிக்கப்பட்ட அந்த ஜீவனை யாரு கல்பிச்சா? அந்த ஜீவனுக்கு யாரு கல்பிக்கா? இது எப்படி வரும்? அது மாத்திரம் இல்ல, ஏன்னா ஜீவன் ஜீவன் கல்பிக்கப்படுறான்னாக்கா கல்பிக்கப்படுற ஜீவனுக்கு முன்னாடி யார் இருந்தா? பிரம்மனே கல்பிக்கிறதா? பிரம்மன் எப்படி கல்பிச்சது? தனி தன்னைதானே கல்பிச்சிருந்ததா? ஆனா ஜீவன் ஒரு தத்துவத்தை கல்பிச்சதா? அதனால தானே இல்லை, ஜீவனே இல்லை. ஜீவனே இல்லாம ஜீவன் தன்னைத்தானே கல்பிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா அது எப்படி சம்பவிக்கும்? அது சம்பவிக்கவே சம்பவிக்காது. அது எப்படி நீ ஒத்துப்ப? அதனால சுத்த சைதன்யமா இருக்கிறதுனால இந்த பிரம்மமும் திரட்டா இல்லை. அச்சேதனமா இருக்கிறதுனால ஞானம் இல்லை, அதுக்கு சைதன்யம் இல்லை, அதனால அச்சேதனமும் பார்க்காது. சரி ஜீவன் தான் இது பண்ணட்டுமே அப்படின்னாக்கா ஜீவனும் திரஷ்டாவா முடியாது, ஏன்னா தன்னை தானே கல்பிச்சுக்க முடியுமா? ஜீவனே கல்பிக்கப்படுறான், தானே ஜீவனை கல்பிக்கிறான், ஜீவனாலேயே ஜீவன் கல்பிக்கப்பட்டான் அப்படின்னு சொன்னா எப்படி? ஏன்னா நமக்கு முன்னாடி நம்ம கல்பிக்கிறது நாம இல்லையே, நாம இல்லவே இல்லையா? அப்போ இல்லாத ஒரு ஜீவனை, இல்லாத ஜீவன், இல்லாத ஜீவனை எப்படி கல்பிச்சான்? இதுவே பொய் தானே, ரெண்டும் பொய்யப்படுத்து. இல்லைன்னாக்கா ஆத்மா சரி தோஷம். அதாவது என்னக்கா, ஜீவன் கல்பிச்சா ஜீவனால கல்பிக்கப்பட்ட ஜீவன், அந்த ஜீவனை கல்பிக்கப்பட்டது யாரு? இப்படி பரஸ்பரம் தோஷம் வந்துடும். சரி அதுதான் போட்டோம், வேற ஒருத்தர் இருக்கட்டும் இருக்கட்டுமே அப்படின்னாக்கா, இவரு உன் பட்சத்திலேயே எப்படி தெரியும் முடியோ? நீயே ஒத்துட்டு இருக்க. நம்ம தத்துவத்திரையும் சொல்றோம் பாருங்கோ, தத்துவத்திரையும் நாம சொல்றோம், சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் அப்படின்னு நாம சொல்றோம். அது மாதிரி அவார வந்து மூணு ஒத்துக்கிறான், பிரம்மன் ஒண்ணு, அப்புறம் அஞ்ஞானம், பாவரூபமான அஞ்ஞானம், அதுதான் அவித்யை மாயை, அதனால ரொம்ப சூக்ஷமான விஜய விசாரம் பண்றாதான். அது மாதிரி ஒன்று, அது ரெண்டாவது ஒத்துக்கிட்டா அதான் தோஷம். பிரம்மமானது இந்த அஞ்ஞானங்கிற தோஷத்தினால
பிரபஞ்சமா மாறிடுச்சு. அது ஜீவபாவமா இருக்கும். இந்த மூணு தானே ஒத்துருக்கணி. இந்த மூணுத்த காட்டுல வேற ஒண்ணுமே ஒத்துக்கலையே. அதனால இந்த மூணுத்த காட்டிலும் வேற ஒண்ணு கல்பகமா இருக்குது. இந்த ஜீவபாவத்தை கல்பிக்கிறது அப்படியே எப்படி ஒன்னாலும் சொல்ல முடியும். அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் ஒன்னாலும் சொல்ல முடியாது, எதுவுமே இல்லையே. ஏன்னா உங்க சித்தாந்தத்துல இப்படிதான் இருக்கு. மூணு பேர் தான் இருக்கீங்க. நீங்க இருக்கீங்க, அஜ்ஞானம் இருக்குது. அந்த பிரம்மத்தினால், பிரம்மமானது அஜ்ஞானத்தினால கற்பிக்கப்பட்ட இந்த சேதன வர்க்கங்கள்ல பிரபஞ்சம் இவ்வளவுதான் இருக்குது. இந்த பிரம்மம் அதே மாதிரி தோஷமான அஜ்ஞானம் அது மாதிரி அதால கற்பிக்கப்பட்டது. வேற ஒன்னு ஒண்ணு கற்பிக்கிறது, அதுதான் பார்க்கறது அப்படின்னு உங்களால சொல்லவே முடியாது. எப்படி சொன்னாலும் இது விருத்தமா இருக்குது அவங்க பட்சத்துக்கு. இப்படி விருத்தமா இருக்கிறதுனால இந்த பட்சத்தை எப்படி ஏத்துக்க முடியும்? அதனால ஏன்னா இது வந்து நீங்க கல்பிக்கிறதே எல்லாம் ஸ்ருதி விருத்தமா தான் கல்பிக்கிறீங்க. ஸ்ருதி விருத்தமா தான் எல்லாம், வேதத்துக்கு விருத்தமா தான் கல்பிக்கிறீங்க. எதுவுமே நீங்க சித்தாந்தமா சொல்லல. எல்லாமே கல்பிதம் கல்பிதம் கல்பிதம். அதனால இது இந்த இந்த மாதிரியும் சொல்ல முடியாது. ஏன்னா வேதமே என்ன பண்ணி எடுத்தோம்னாக்கா எல்லாத்தையும் சத்தியமா சொல்லிட்டு போயிடுச்சு. எல்லாம் உண்மையா இருக்கு. நம்ம சித்தாந்தத்தை பார்த்துக்கோங்க. பிரம்மமானது சத்தியம், ஜீவன்கள் சத்தியம், அச்சேதனங்கள் சத்தியம், போக்கியங்கள் சத்தியம், போக்திருத்த சக்தி சத்தியம், எல்லாம் பொய்யன்றதே உனக்கு கிடையாது. நம்ம சித்தாந்தத்துல நித்யான்றதே உனக்கு கிடையாது. அந்த மாதிரி பிரம்மன்றதே உனக்கு கிடையாது. பிராந்தி ஞானம் அப்படின்றதே உனக்கு கிடையாது. எல்லாமே உண்மை 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 உண்மை. சத்தியத்தை தவிர்த்து நம்ம சித்தாந்தம் இதுமே கிடையாது. முதல் ஸ்லோகத்துல சத்தியகாலந்தி பாஷ்யம் எதிபதிக்கு தினம் சஸ்வதி அப்படி சுவாமி சத்தியகாலந்தி பாஷ்யம். நம்ம சித்தாந்தம் சத்தியத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே எடுத்துட்டாரு. சத்தியகாலம் நிறைய அர்த்தம் சொல்லிருக்காங்க. சத்தியம்னா பரமாத்மா, பரமாத்மா உண்டியே பிடிச்சிட்டு போற சித்தாந்தம் நம்மளுது. அதுதான் வேதத்துல சொல்லப்படுறது. அல்லது சத்தியத்துவத்தையே ஒத்துண்டு போற பாஷ்யம் இது. பொய்யன்றதே உனக்கு கிடையாது நம்ம சித்தாந்தத்தை. ஏன் அதை அப்படி சொல்லணும்? உபநிடம் சொல்லெடுத்து, ஸ்மிருதிகள் சொல்லெடுத்து, கூட பிரத்யக்ஷமா அனுபவிக்கணும். பிரத்யக்ஷமா அனுபவிக்கணும். இப்ப நான் சாப்பிட்டேன், இன்னைக்கு பௌர்ணமி, நீங்க பருவ மாப்பிடவே ஒருவேளை ஆகாது. காத்தாலும் சாப்பிட்டேன் பத்து காலக்கா. அதுக்கப்புறம் இதோ ரொட்டி பண்றக்கா, அதை சாப்பிட போறேன். இவன் சாப்பிட்டாக்கா அதை நான் பொய்யாவா சாப்பிடுறேன்? எனக்கு பொய்யாவா பசி எடுக்கும்? பொய்யான பசி இல்லை, பொய்யான ரொட்டி இல்லை, பொய்யான சாப்பிடுதல் இல்லை, பொய்யான போக்தா இல்லை. எல்லாமே உண்மையானது. லோகத்துல பார்த்துட்டு இருக்கமே. சத்தியமா ஒரு விஷயத்தை அனுபவிக்கிற சமயத்துல அதுக்கு விருத்தமாக எல்லாம் பொய்ன்னு எப்படி உங்களால கற்பிக்க முடியாது? அந்த மாதிரி கற்பிக்க கூடாது. அஜ்ஞானம்னு நீங்க சொல்றீங்க, அந்த அஜ்ஞானம் நாங்க கூட அஜ்ஞானம்னு வச்சுக்கோம். எங்க சித்தாந்த அஜ்ஞானம் என்னது அப்படின்னாக்கா புண்ணியபாக்கு ரூபமாக கர்மாவா, கர்மா தான் அஜ்ஞானம். அதுதான் அவித்யன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த கர்மா கர்மானது சத்தியம். வேற நம்ம பண்றமே, நம்ம எத்தனையோ நம்ம திருப்பகல் செய்யும், முற்பகல் செய்யும், திருப்பகல் விளையும் விளையும் அப்படிங்கிறோம். நம்ம காத்தாலேதான் தப்பு பண்ணினோம்னாக்கா சாயங்காலம் அனுபவிக்கிறோம். லோகத்தில் பார்த்துட்டு இருக்கமே, எந்த ஒரு தப்பு பண்ணினோம்னா அது பலன் வருது. ஒரு நல்லது பண்ணா அதுக்கு பலன் வருது. நேரம் அனுபவிக்கிறமே, அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால லோகத்துல இது அத்தனையும் நடந்துட்டு இருக்கு. லோகத்துல எல்லாம் நடந்துட்டு இருக்கு, பிரத்யக்ஷமா பார்த்துட்டு இருக்கும். அதனால நம்ம சித்தாந்தத்துல எல்லாமே அழகா அன்வயிச்சிடும். ஆனால் அவா சித்தாந்தத்திலேயோ எல்லாமே பொய் பொய் பொய்ன்னு சொல்றீங்க. பிரத்யக்ஷமா பார்க்கிற ஒரு வஸ்துவ பொய்யின் சாதிக்கிறதுக்கு எப்படி உங்களால முடியறது? அது எப்படி நடக்கும், சித்திக்கும்? அதாவது உடனே உடன்
அவன் உருவம் இவ்வுருவுகள், உடன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள், உடனன இளனன இவை குண உடமையில் உடனல் தகமையோடு உருவிடன் பறந்தே. இவரமானது நம்மாழ்வார் சாய்க்கிற பாசனம். நீ உடன் அல்லது அலன் எப்படி இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் அவன் ரூபத்தோடு இருக்கான். நம்ம பார்க்கிற ரூபங்கள்லாம் அவனுடைய சத்துவம், பார்க்காத ரூபங்கள்லாம் அவனுடைய அசத்துவம். பார்க்கறதுனா சத்துவம், பார்க்காதன்னா அசத்தா இருக்கிறது. அதனால ஏதோ ஒரு விதத்தில் அவன் இருக்கான், அசத் ரூபமா இருக்கான், சத் ரூபமா இருக்கான். சாகாரமோ நிராகாரமோ எதுவானாலும் இருக்கட்டும், அது நம்ம சித்தாந்தத்துல சரியாகவே ஒட்டி போயிடும். அதனால எப்படி உங்களால சாதிக்க முடியும்? சத்தியம்ன்றது நேரம் பார்க்கறதுனால சத்தியம் நான் சாதிச்சுடுவேன். இது ஒரு வாட்டி இதுல வந்தது, ஒரு செமினார் நடந்தது. அப்போ ஒரு பையன் எழுந்து கேட்டான், அத்வைதி அத்வைதம் ரொம்ப சுலபமா இல்லைன்னு சாதிக்க முடியும், ஏன்னா எல்லாமே நாங்க மிச்சான்றோம். உடனே பதில் சொன்ன, அது கிடையாது. இப்ப நேரைய நான் பார்த்துட்டு இருக்கிறத சத்தியம் சொல்றது ரொம்ப சுலபம், ஏன்னா தர்மிக்கிறார்கள். ஒரு கடத்தை பார்த்தா ஐயம் கடகாஸ்தி அத்தராயும் கடகஸ்தின்னு நான் இங்கே இந்த கடத்தை நான் பார்க்கிறேன் அஸ்யாமி அப்படின்னு சொல்றான். நேரம் பார்த்துக்கவே உடனே எடுத்து காமிக்கிறேன், கீழே போடுற உடையிறது, இது என்ன பொய்யா? இது பொய்யே நீங்க எப்படி சொல்றீங்கோ? பொய்யன்னு சொல்ல முடியாது. லோகத்தில் நேரம் பார்க்கிறேனே அனுபவிக்கிறனா இல்லையா? அது ஒரு நானே அனுபவிக்கிற ஒரு வஸ்துவை அது போய் பொய்யன்னு எப்படி சொல்ல முடியும்? பொய்யா இருந்தாக்கா அது ஏன் கீழே போட்டு உடைக்கணும்? அஜ்ஞானத்தினாலே போயிடுமே, அதான் அஜ்ஞானத்தினால வந்தது, ஞானத்தினால போயிடுமே. இது பொய் அப்படின்னு தெரிஞ்சோன்னு போயிடணும், தூங்கிட்டே இருக்கும், கனவு வந்துடுறது. கனவு காணச்ச என்ன வருது? புலி வருது, சிங்கம் வருது, பெருமாள் வர, ரணி வர, ஓ நம்ம உறவுக்காரா, நம்ம பார்க்காத உறவுக்காரெல்லாம் நமக்கு இந்த கனவுல வந்துட்டு போயிடுறார். இந்த மாதிரி வரது கொஞ்சம் எழுந்து பார்த்தா அவள்லாம் யாரையும் காணும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஞானம் சத்தியமா இருக்க வஸ்து எல்லாம் போயிடுச்சோ. அந்த மாதிரி தானே கடவுன்றது போகணும். சொப்பன சதுரஷம்ன்றாவா கடைங்கள்லாம் போனமா வேண்டாமா? ஆனா அவைகள்லாம் போலையே, அவையெல்லாம் போகவே இல்லை. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கணும், அவையெல்லாம் போகவே இல்லை அப்படியே இருக்கிறதே. அதனால நீங்க எப்படி சொன்னாலும் உங்களால அதை சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இருக்கிற வஸ்துவை இல்லைன்னு சொல்றது தான் கஷ்டம். இல்லாத வஸ்துவை கூட நாங்கள் சாதிக்க முடியல எங்களால், இல்லாத வஸ்துவை கூட சாதிக்கும். எப்படி சாதிக்க முடியும் சொன்ன பாருங்கோ. உடனில் உடன் அவன் உருவம் இவருகள், உடன் அலன் எனில் அவன் அருவம் அப்படின்னு நாங்கள் சொல்றோம். லோகத்தில் அது இருக்கு. இப்போ ஒரு கடை இருந்தது, அந்த கடை இப்போ காணாமல் போயிடுச்சு. ஏன்? அது உடஞ்சி போய் சூடாக போயிடுச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன்? பொருளும் கடத்துவேன் ஆசு, கடரூபேன் ஆசு, அதனாசு மருந்தி அப்ப கடமா இருந்தது, இப்ப மண்ணா பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த மாதிரி நம்ம லோகத்துல நம்மளால சுலபமா சாதிக்க முடியும். காரணம் உபநிடத்து முழுக்க சொல்லிட்டு போறது அழகா போறது. இன்னொன்னு, இப்ப இத்தனை உபநிடத்து, இத்தனை பிரம்ம வித்தியைகள் இவ்வளவு சொல்லி இந்த இதை வந்து சொல்றாளோ உபதேசிக்கிறாளோ இல்லையோ, எதுக்கு அதெல்லாம் உபதேசிக்கணும்? உபகோசன வித்தியை பார்த்தோம், பாலாக்கிய வித்தியை பார்த்தோம், மைத்ரேய வித்தியை பார்த்தோம், யாக்கிய வாழ்க்கிற எத்தனை பேர் குரு சிஷ்யன். குரு சிஷ்யனுக்கு என்ன சொல்லணும்? எல்லாம் பொய், உண்மையிலே ஒன்று இல்லை, எல்லாம் பொய்ன்னு தான் சொல்லிட்டு போயிடணும். அவன் கஷ்டப்படுறான், அதுக்கோசரம் அவனை உபதேசிக்கணும்னு ஆரம்பிச்சு பிரம்மஸ்வரூபத்தெல்லாம் சொல்லி, அதுக்கு கல்யாண குணத்தெல்லாம் சொல்லி, எல்லாத்தையும் சொல்லிட்டோ கடைசியில அர்ச்சராஜகதியும் சொல்லி மோஷத்துக்கு இப்படி போகணும்னா சொல்லி முடிச்சிருக்கமே. இவ்வளவு தூரம் உபநிடத்தெல்லாம் சொல்லிட்டோ கடைசியில் அது அத்தனையும் பொய் அப்படின்னா வியர்த்தமா சாஸ்திரம் பண்ணுவாடா அவர். ஏன்னா பாஷகார கேட்கிற ஆனந்த வியாதிகரணத்துல இது என்ன அநியாயமா இருக்கு? என் மாதிரி நீங்க இது கண்ணாமனாலும் நீங்க சில சொல்றீங்க பேசுறீங்களே, இதெல்லாம் சரியா இருக்குமா? ஒன்னு உபதேசி இவ்வளவு தூரம் மொத்தம் நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன், இந்த சம்சார சாகரத்துல நான் மாட்டி முடிக்கிறேன், இந்த சம்சார சாகரத்துல நான் எப்ப தப்பிச்சேன்னு போவேன், எப்ப நான் மோட்சத்தை அடைவேன் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அந்த சமயத்துல எல்லாமே பொய், அதுவும் பொய், இதுவும் பொய், நீயும் பொய், நீ வந்து
மோட்சம் அடைச்சு நீயே அழிஞ்சிடுவ, அகம் அப்படின்ற சப்தமே போயிடும், அகம்ன்றதே போயிடும், நான் அப்படின்றதே போயிடுவேன்னாக்கா. அப்ப பாஷகார சின்னல் பண்ற அபசத்தே அசோ மோக்ஷ கதா பிரஸ்தாவ கந்ததா அப்படிங்கிறார். இவன் அந்த மோக்ஷ பிரஸ்தாவ கந்தம் அந்த கதையை ஆரம்பிச்சவே, நான் வந்து மோக்ஷம் எனக்கு கிடைக்கணும், அந்த மோக்ஷம் கிடைக்கிற சமயத்துல நீயே போயிடுவ அப்படின்னு சொன்னாக்கா இந்த கதையை ஆரம்பிக்கிறாளே உபதேசத்துக்கு. உபதேசம் ஆரம்பிச்ச அதை கேட்க தேவை ஓடி போடுவான், ஐயோ இப்படிப்பட்ட மோட்சமே எனக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட மோட்சமே எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஓடி போயிடுவான். நம்ம எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், நல்லபடியா பகவத் பகவானுடைய திருவடியை அடைய மாட்டோமா, இத்தனை பிரமாணம் சேவிக்கிறது தான் இதுக்கோசரம், நாம கஷ்டப்படக்கூடாது, ஆனந்தமா இருக்கணும், சதைகரூப ரூபாயின்ற பாருங்க அந்த மாதிரி நாம இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆசைப்படுறோம் ஒரே மாதிரி ஆனந்தத்தை அனுபவிக்கணும், அப்படி இல்லைன்னா ஆசைப்படுறதுக்கு பிரயத்தனப்பட்டு நாமளே போயிடுவோம். அப்படின்னு ஒருத்தன் உபதேசம் பண்ணாக்க இவன் இந்த முமுக்ஷு இருக்கானே எனக்கு மோட்சமே வேணாம், இங்க இருக்கிறது ஏதோ கஷ்டப்பட்டிருந்தாலும் நானும் ஒன்று இருக்கேன், அங்க போனால் அதை நானே போயிடுவேன், அகன்றதா போயிடுதுனாக்க அப்புறம் எதுக்கு பிரயோஜனம், அதனால எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னா ஓடி போயிடுவான் அப்படின்னு பரியாசம் பண்றாரு பட்சகாரர் விஜயாசாகிரணத்துல ஆனந்தமய ஆகிரணத்துல. இவ்வளவு கஷ்டப்படுறவனுக்கு உபதேசம் பண்ணிச்சு எப்படி பண்ணணும், அப்பா நீ பெருமாளை உபாசனம் பண்ண, உபாசனம் பண்ணினாக்கா உனக்கு எம்பெருமான் பிரீதனாய் அவன் சித்தோபாயமா இருக்கான், அவன் உனக்கு மோட்சத்தை கொடுப்பான், நீ ஆனந்தமா இருக்கலாம், நீ பிரம்மத்தோடு அனுபவிப்ப அப்படின்னு சொன்னான் அழகு. அதை விட்டுட்டு ஒரேடியா இது மாதிரி பண்ணாக்கா பாஷகாரர் பரியாசம் பண்ற ஆனந்தமையாடி கணத்துல. நம்ம சாஸ்திரமானது நல்ல நம்மளை உஜீவிக்க வைக்கும், ஆனா நீ சொல்ற வாக்கியார்த்தத்தை பார்த்தாக்கா இது உஜ்ஜீவனமா, இது உஜ்ஜீவனமே இல்லையே, அதனால அது எப்படி சித்தமாகும், அதனால நீ சொல்றது அனைத்துமே தவறான வாதங்கள், அதனால திரஷ்டான்றது ஒத்தன் இல்லை, கல்பகன் ஒத்தன் இல்லை, கல்பிக்கப்படுவது ஒத்தன் இல்லை, அச்சேதன்றது ஒண்ணு இல்லை, எதுவுமே இல்லாத இந்த பிரபஞ்சத்துல எதை நீ அம்சமா சொல்லுவே, எதுவுமே உனக்கு ஒத்து வராது, எதுவும் ஒத்து வராது, எதுவும் ஒட்டு எதுவுமே சரியா இருக்காது, எல்லாமே உனக்கு அனர்த்தமா போயிடும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அனுகிரகிக்கிறார். இவன் பாருங்க மாயோதன்வத்யபாரே பிரதிபலதி மனுஷாவீசிஷு பிரம்மச்சந்திர சாயாம்சாஹ தஸ்ய ஜீவாஹ இதி கதிசிது சந்தி ஏதாலோச்சனீயம் ந பிரம்ம திரஷ்டுதேஷாம் அச்சுதபிஹி ததா சேன கல்ப்யோ ந ஜீவஹ க்ருத்தே ப்ராக் ஸ்வாத்மானே ஹ்ருதய சமதிகஹ கல்பகஸ்வத்ரமர்க்யஹ. மாயா உதன்வதி அபாரி, மாயை என்னும் உதன்வதி, உதன்வதி உதன்வதுன்னா சமுத்திரத்துக்கு பேர், அது அபாரி அபாரமான அஞ்ஞானம், அது சாகரம்ன்றதே எல்லையற்றது, எல்லை இல்லாத சக்கரை இல்லாத சாகரம், அது எப்படி இருக்கு மாயோதன்வதி, மாயை என்கிற சாகரம் எல்லையற்ற சாகரம், அது அஞ்ஞான சாகரம், அதுல வந்து பிரம்மச்சந்திரா பிரம்மம் சந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரம்மங்கிற ஒரு வஸ்து, மனுஷா வீச்சு பொய்யா இருக்கக்கூடிய அலைகள் அவைகளிடத்தில் பிரதிபலத்தி பிரதிபிம்பமா ஆகிறது, பிரதிபிம்பம் அதாவது அது இதுல தெரிகிறது அலைகள்ல அஞ்ஞானத்துல, அதுதான் சாயாம்சாக சசிய சாயாம்சா அந்த பிரதிபலி பிரதிபிம்பம் ஆகுதே அதனுடைய அதாவது இந்த ஜீவ பிரம்மத்தினுடைய பிரம்மத்தினுடைய சந்திரனாகிற பிரம்மத்தினுடைய சாயாம்சாக பிரதிபிம்பங்கள் கொல்லியோ அவைகள் தான் ஜீவா ஜீவன்கள் அவாதான் அதுதான் அம்சம். இது கதிசித்து உசந்தி சில பேர் சொல்றார், இந்த மாதிரி சில பேர் சொல்றார், அத்வைத பட்சத்துல சில பேர் சொல்றார்,
அல்லது அத்வைதிகள் சொல்றாங்க. ஏதாவது ஆலோசனீயம், இத ஆலோசிக்கணும் அப்படின்னுட்டு இருக்கு. ஒரு வாட்டி இந்த 1996 நோய் ஞாபகம் இல்லை, அதே அரியான சார் வாடி பரீட்சை கொடுத்துருக்கேன். பரீட்சை கொடுக்கச்ச அண்ணாதுர சுவாமி மைசூர் பிஎஸ் சொல்றார் சுவாமி, அந்த மகான் வந்து அதை என்ன பரீட்சை பண்ணிட்டுருக்கேன். இந்த சுவாமத்தை ஒப்பினார், ஒப்பிக்கிச்ச ஏதோ ஆலோசனையும்னு நான் அதே நிக்க அமைச்சிட்டேன். ஏன்னா பதயோஜனையில ஐசங்கர் அது குமார வரதேசிங்க ஆலோசனையும் தான் வியாக்கியானம் பண்ணிருக்கு, ஆலோசனையும்னு அப்படின்னு சொன்னேன். அப்போ சொல்லிட்டு அடைய என்ன பண்ணேன், இதுல வந்து உண்மத்த கீதம் அப்படின்னு கூட இருக்குது, ஆனால் ஆலோசனையும் அடைய வியாக்கியானம் பார்க்கவே சொல்றேன் அடைய நியாபிச்சிட்டேன். அதனால இது உண்மத்த கீதம், பைத்தியங்கள் பைத்தியங்களால கானம் பண்ணப்படுறது. ஏன்னா பைத்தியம்னு சொன்னா என்ன அர்த்தம், அசத்தனமா பேசுறார், அசத்துத்தனமாக, எதுவுமே சரியான வார்த்தை இல்லை, சரியான வார்த்தையே இல்லை, இல்லாத ஒண்ணத்தெல்லாம் இருக்கிற மாதிரி கல்பிச்சு இதெல்லாம் விபரீதமா சொல்றதுனால உண்மத்து கீதம் சொல்றதுதான் சரி, தலைமையில போடும் அப்படிங்கிறாரு, தலைமையில போடும் ஆலோசனையும் சொல்லாத, அது சொல்லக்கூடாது. வந்து ஏன்னா சுவாமி உத்தமர் சுவாமியோ உண்மத்த கீதம்ன்னு பிரேக்கெட்ல போட்டுட்டேன், இது சபையில சாட்சியர் எனக்கு ரசு சொன்னேன், ஆலோசனையும் சொல்லாதா, என்னவோ நமக்கெல்லாம் பாக்கியம் பெரிய மகான்கள்லாம் நம்மளோட டா போட்டு அனுகிரகிச்சிருக்கா, இந்த டா வாங்கிக்கிறதுன்றது விசேஷம் இல்லையா, அது ஆண்டவன் ஆகட்டும் ஜெய்சங்கர் ஆகட்டும் பிரபாவட சுவாமி ஆகட்டும் எல்லாருமே என்ன ஐயாவா சுவாமி தாசாச்சார சுவாமி வரதாச்சார சுவாமி எல்லாருமே டா போடுவான். இந்த டா போடுறதுன்றது வாஸ்தவமாகவே சொல்றேன், நம்ம கிட்ட ஒரு சுவாதீனம் இருந்தா பிரீதி இருந்தாதான் வாடா போடணும்னு சொல்லுவான். அவ்வளவு தூரம் அந்த சுவாமியை சாய்ச்சா சடையில என்ன அப்ப என்ன அடியன் வயசு 34 இருந்தது 31 95 ஆரம்பியோ அப்போ, ஏன்னா இப்போ 56 கொஞ்சம். அதனால சுவாமி எப்ப சாட்சியர் உண்மத்து கீதம் சொல்றது சரி, ஆலோசனையும் சொல்லக்கூடாது, அவளை ஆலோசனையே பண்ணக்கூடாது, ஒரேடியா அவள் தலைமையிலேயே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா உண்மத்தோன்னு சொன்னா என்ன பைத்தியம், பைத்தியங்கள் எப்படி பேசும், வாயில வந்ததெல்லாம் பேசும், அதுக்கு அர்த்தம் உண்டா, அந்த மாதிரி பேச்சு வந்து ஏன் அப்படி கேட்கிற அப்படின்னாக்க அதுக்கு சமாதானம் சொல்ல முடியும், அதுக்கு சொல்றாரு அப்படியான இங்க திரஷ்டா யார், ஏன்னா ஒன்று கல்பிக்கப்பட்டது, கல்பிக்கப்பட்ட ஒருத்தம்தான் இந்த பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லணும். அப்ப யார் பார்க்கறா, பிரம்மம் பார்க்குமா அல்லது கல்பிதமான ஜீவன் பார்ப்பானா அல்லது ஒரு அஜா இது அச்சேதனம் பார்க்குமா வேற யாரா பார்ப்பாளா அப்படின்லாம் கேள்வி கேட்டுண்டு அது சொல்றாரு பிரம்ம திரஷ்டு, பிரம்மமானது திரஷ்டா இல்லை, பிரம்மான்றது திரஷ்டா இல்லை. ஏன் அப்படின்னா கேஷாம் பிரம்மத்துவத்துக்கு திரஷ்டத்துவத்தை ஒத்துக்கல, பிரம்மம் திரஷ்டா இல்ல, பிரம்மம் திரஷ்டா இல்ல, எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாவா, ஒண்ணுமே இல்லையே, யாத்திருத்தம் இல்லை, இது கஸ்திருத்தம் இல்லை, பௌத்திருத்தம் இல்லை, எதுவுமே கிடையாது, விகாரமற்றது. சாங்கியன் பெருமாளை ஒத்துக்கல, பரமாத்மா ஒத்துக்க ஈஸ்வரனை ஒத்துக்காம ஒரு புருஷனை ஒத்துண்டு அந்த புருஷனுக்கு கர்த்திருத்தம் கிடையாது, ஞாத்திருத்தம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஞானிக சுரூபம்னு சொன்ன சாங்கியன் ஈஸ்வரனை ஒத்துக்கிறார். இந்த அத்வைதியோ ஈஸ்வரனை ஒத்துட்டான் பிரம்மத்தை, ஆனால் இவா இருந்த ஜீவன்களை ஒத்துக்கல, அவைகள்லாம் கல்பிதமானவர்கள், கல்பிதமான ஆக்காரங்கள் அப்படின்னு அவன் சொல்றான். அதனால இந்த கல்பிதமான ஜீவன்களை விட்டுடுங்கோ அது ஒண்ணுமே கிடையாது. அப்ப பிரம்மத்துக்கு என்ன இருக்கு, பிரம்மத்துக்கு ஒண்ணுமே கிடையாது, வெறும் ஞானம்தான், ஞானம்தான் பிரம்மம், அதுக்காக வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவன் சொல்றாரு. அதனால பிரம்ம திரஷ்டு தேசாம், சரி அச்சுதத்து அச்சித்திருக்கட்டுமே அச்சேதனம் அதுவும் வராது. ஏன் அப்படின்னா அச்சேதனத்துக்கு ஞானம் கிடையாது, அச்சேதனத்துக்கு ஞானமே கிடையாது, அவங்க சித்தாந்தம் யாருக்குமே நாமளும் ஒத்துக்கலாம் நீங்களும் ஒத்துக்கல, சைதன்யமே கிடையாது, அது எப்படி பார்க்கும், அதுவும் பார்க்க முடியாது.
அஜித விகிதத்தா சேன கல்பியோன ஜீவகா சரி ஜீவனால கல்பிக்கப்பட்ட ஜீவனை பார்க்கலாம் அப்படின்னாக்க அதுவும் தவறு சேன கல்பிய ஜீவகா நை திரஷ்டா ஏன் அப்படின்னா கிருத்தா ஜீவனை கற்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜீவனே இல்லையே சசியஹானி அந்த சசியன ஜீவசிய ஜீவன் தன்னை கல்பி தன்னை கல்பிக்கிறோம்னா தான் தானே இருக்கணும் முதல்ல நான் என்ன கல்பிக்கணும்னாக்கா நானே இருக்கேன் நான் அப்புறம்தான் கல்பிக்கணும் நான் இருந்தால் தான் கல்பிக்க முடியும் நானே இல்லை நான் இல்லாம இருக்கு நான் எப்படி நான் என்ன கல்பிச்சிருக்கேன் ஆனா இல்லவே இல்லையே இல்லாத நான் நான் கல்பிச்சுக்கிறேன்றது எப்படி வரும் அதனால தன்னாலேயே கல்பிக்கப்பட்ட ஜீவனானவன் பார்க்கிறான் அப்படின்றது சொல்ல முடியாது ஆனா கிருத்தே பிராக்கு சுவாத்மஹானி சுவாத்மஹானி சசியஹானி சுவாத்மஹானி சசியன தன்ன சுவாத்மன தனக்கே ஹானி ஹானி தானே அவனே இல்லையே ஜீவாத்மானே ஒருத்தன் இல்லையே கல்பிக்கிறதுக்கு முன்னாடி அதனால இந்த மாதிரி பிரம்மமும் இல்லை திரஷ்டா அச்சேதனமானதும் இல்லை ஞானம் இல்லாததுனால ஜீவனோ தன்னதானே கல்பிச்சுக்க முடியாது அதுவும் இல்லை சரி அப்ப திரதய சமதிக்காக நான் மூணு பேர காட்டிலும் வேற ஒருத்தன் இருக்கான்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படி ஒத்துண்டேனாக்கா ஆகதோசி மதியம் மார்க்கம் ஏன் மார்க்கத்துக்கு நீ வந்துட்டேன் ஏன் மார்க்கம் என்னது நாங்க என்ன சொல்றோம் பிரம்ம வேற ஜீவன் வேறன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நீ ஒருத்தனை ஒத்துண்டியா என் வழியில வந்துட்டேன் ஒத்துக்கலைன்னாக்கா நீ ஒத்துக்காத ஒருத்தருக்கான கல்பிக்க முடியுமா உனக்குதான் யாருமே இல்லையே உங்க பட்சத்துல பிரம்மத்துக்கு பிரம்மத்தை காட்டிலும் வேற எதுவுமே லோகத்துல கிடையாது ஹிருதய சமதிக்காக கல்பக்காக கல்பிக்கிறவனோ கல்பிக்கப்பட்டவனோ அல்லது ஒருத்தருக்கும் எவனோ ஒருத்தருக்கான் அவன் தான் திரட்டா அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது தத்திர மிருகியாக மிருகியாக்கா தேடப்பட வேணும் இல்லாத ஒத்தனை தேடணும் ஏன்னா நீங்க தான் ஒத்துக்கலையே அந்த மாதிரி நீங்க ஒத்தனை ஒத்துந்தீங்கன்னாக்கா உங்க பட்சத்துல அதை சொல்ல முடியும் நீங்களோ அந்த மாதிரி ஒரு வியக்தி இருக்கிறதாவே ஒத்துக்கலையே தனக்கு தானே இல்லையே அப்போ அதனால ஒரு ஒரு கல்பகனான திரட்டா இன்னொருத்த ஒருத்தன் இருக்கான்னு சொன்னாக்கா நீங்க வந்து ஒத்துக்கல ஏன்னா நீ வந்து சொன்னது பிரம்மம் என்ன தோஷம் என்ன அதனால கல்பிக்கப்பட்ட ஜீவன் என்ன இந்த மூணு தான் நீங்க கல்பிச்சுக்கோ அதெல்லாம் காட்டிலும் சுவாமி வந்து பாஷ உத்தமர் சுவாமி ஒரு அழகான ஒரு வழியை நின்னர் அப்ப நம்ம சொன்னோம் பாருங்கோ என்னதுன்னா மோட்சம் என கஷ்டப்பட்டு இருக்கேன் மோட்சம் வேணும்னு ஆசைப்படச்ச உடனே உபதேசம் பண்றாயிரா நீயே போயிடுவ மோட்சத்த நீயே இருக்க மாட்ட அப்படின்னு சொன்னாக்கா அவன் ஓடி விடுவானே அப்படின்னு பாருங்கோ அந்த விஷயம் முக்தி திசையில இந்த ஜீவனே நாசமா போயிடுவான் தன் சுரூபமே நாசமா போயிடுவேன் சுரூபமே நாசமா போயிடும் என்ன அர்த்தம் பிரம்மமாவே நான் மாறிடுவேன் பிரம்ம வேறு பிரம்மே உபாதி பிரம்மத்தை தெரிஞ்சின்றவன் உபாசிச்சவன் பிரம்மமாவே மாறிடுவான் பிரம்மமாவே மாறிடுவான் என்ன அர்த்தம் அது எப்படி மாற முடியும் அந்த நேற்று தான் கூட பார்த்தோம் பரமம் சாமியம் பைத்தியம்தான் இருக்கு அந்த சாமியம்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா பெருமாளுக்கு சமமா இருக்கிறதுன்னு அர்த்தம் பெருமாளோட சேர்ந்து சாப்பிடணும் அனுபவிக்கணும் சோஸ்தரே சர்வான் காமான் சகா பிரம்மன் ஆதிசி தேதி அப்படின்றோம் அப்ப இந்த மாதிரி ஸ்தலங்கள்ல பிரம்மத்தோட சேர்ந்து நாம சாப்பிடணும் பகவானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறோம் அப்ப என்ன அர்த்தம் பெருமாளை அனுபவிக்கிறோம் பெருமாளுடைய கல்யாண குணங்களை விசேஷமா அனுபவிக்கிறோம் அம்மா அனுபவிக்கிறோம் இப்ப நாம வேற பெருமாளுடைய குணங்கள் வேற பெருமாள் வேற எல்லாம் சிந்திச்சுட்டே அப்படி இருக்கச்சே நீ உங்க சித்தாந்த பிரகாரம் பார்த்தாக்கா மோட்ச திசையில யாருமே இல்லைன்னு அர்த்தமாயிடும் ஒரு பிரம்மம் ஒண்ணுமே இல்லாத ஒரு பிரம்மம் அநேக ரசம் அது ஒண்டிதான் இருக்குன்னு சொல்லலாம் அப்படி சொன்னாக்கா உன் சித்தாந்தமே விருத்தமா போயிடும் யாருமே அதை பண்ண மாட்டா அதனால இந்த அத்வைத பட்சத்துல சொல்லக்கூடிய அம்சத்தன்றதும் சரியன்ன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சாக்கியவர் சுவாமி பாருங்க மாயோதன்வத்திய பாரே
प्रतिफलति मृषा वीचिषु ब्रह्मचन्द्रः छायांसाः तस्य जीवाः इति कथित उशन्ति एतदालोचनीयम् न ब्रह्म द्रष्टृतेषाम् अचिदभिहि तथा स्वेन कल्प्यो न जीवः कृत्ते प्राक् स्वात्मानेः तदय समधिकः कल्पकस्त्वत्र मर्ग्यः कविदाच्यसिंहाय कल्याणगुणचारिणे श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।